ஜி, இப்போ இந்த ஹைவ் வந்து யார் யூஸ் பண்ணுவா? டேட்டா சயின்டிஸ்ட்டு, டேட்டா இன்ஜினியர் அந்த மாதிரி? ஹைவ்ங்கிறது பார்த்தீங்கன்னா காமனாக டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீமா இருக்கு. ஸ்ட்ரக்சர் டேட்டாவை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னும் பொழுது ஹைவை சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதுலேயும் ஆப்டிமைசேஷன்ஸில் போகிறப்ப பார்ட்டிஷனிங் பக்கெட்டிங்ல நம்ம யூஸ் பண்ணுறப்ப டேட்டாவை ஆப்டிமைஸ்டாக நம்ம ஹேண்டில் பண்ண முடியுது. அப்போ டேட்டா இன்ஜினியர் தான் யூஸ் பண்ணுவார் என்ன? டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கும் தேவைப்படலாம். அவங்க டேபிள் மட்டும் தான் ரெஃபர் பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ரண்ட் எண்டில் ஹைவ் குறி மூலமாக அவங்க எடுப்பாங்க. டேட்டா சயின்டிஸ்ட் வந்து டேட்டாவை சானிடைஸும் பண்ணுவாரா? ஆ, சான்சஸ் இருக்கு, நாலேஜ் இருந்தா பண்ணலாம். ஏன்னா ஹைவ்ல டேபிள நீங்க ரிட்ரை பண்ணீங்க, ஒரு சமரைஸ்ட் அவுட்புட்டா எடுத்து இன்னொரு ஹைவ் டேபிள போடுறீங்க, அப்ப அவங்களுக்கு தேவைப்படலாம் அந்த சமரைஸ்ட் டேட்டா எல்லாமே. ஸோ அவங்களும் யூஸ் பண்ணலாம். அவங்க டேட்டாவை ஹேண்டில் பண்ணணும்னா அவங்களுக்கு முதல்ல சில எக்கோசிஸ்டம் பேசிக்ஸ் லெவலாக தெரியணும். ஏன்னா எல்லாமே வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல வராது, கொரி பேஸ்டு தான் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி தான் டேட்டாவை எப்படி ஆக்சஸ் பண்ண முடியணுமோ அவங்க ட்ரை பண்ணுவாங்க. இப்போ நம்ம நேற்று பார்த்தோம்ல ஜி, இப்போ ராங் டேட்டா டைப் போட்டால் அது வந்து நல்லுன்னு வந்துருச்சு. இப்போ இதெல்லாம் எப்படி அவங்க ரெக்டிஃபை பண்ணுவாங்க? எதுவும் டூல் எதுவும் யூஸ் பண்ணுவாங்களா, இல்லை இப்போ நம்ம ஹைவிலே குவரி வச்சு தான் பண்ணுவாங்களா? இல்லை இப்போ சப்போஸ் ஒரு லார்ஜ் டேட்டா இருக்கு, டேட்டா வந்து இன்புட் லோட் பண்ணுறோம், ஒரு இன்சர்ட் பண்ணுறோம் ஒரு ஹைவ் டேபிளில். இப்போ டேட்டா டைப் வந்து ராங்கா இருக்கு, இல்ல டேட்டா வந்து ராங்கா இருக்குன்னா அது நல் வந்துருதுல, இப்ப அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுவாங்க? ஆக்சுவலாக வந்து அது எல்லாமே வந்து அவங்க டேட்டாவை அனலைஸ் பண்ணுவாங்க. அதுலேயே டேட்டா கிளீனிங் ஒரு பார்ட் இருக்கு, அதில் அவங்க பண்ணுற வேலை. சப்போஸ் இங்கே ஸ்கீமை தப்பாக கொடுத்தாலும் நல்லா தான் வரும். ஸோ ஸ்கீமாவை வெரிஃபை பண்ணிட்டு தான் அவங்க கொடுக்கணும். அது டேட்டா இன்ஜினியர் தான் பண்ணுவாங்க. அது பண்ணுவாங்க, ஆனால் இது இதுக்கு முன்னாடி ஸ்டெப்லேயே பண்ணிடுவாங்கன்றீங்க? ஆமாம், டேட்டா இன்ஜினியரே டேட்டா கிளீனிங்லேயும் சரி, டேட்டாவோட ஸ்கீமா வேற வெரிஃபிகேஷன்லேயும் அவங்க பண்ணி டேட்டா கொடுத்தா தான் அதுக்கப்புறமே எந்த ப்ராசஸும் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓ, சரி சரி. ஸோ அது எல்லாமே டேட்டா இன்ஜினியர் பண்ணுற வேலை. பண்ணுறேன். நேற்று ஏன் அது நல்லா வந்ததுன்னா அதோட பேக்கெண்டில் அந்த சர்டன் இப்போ சொன்னேன்ல, அந்த இது வந்து கரெக்டாக எடுக்கலை. எடுக்கலை. ஸோ சர்டனை நான் என்னன்றது பேசணும், எப்படி மிஸ் பண்ணுன்னு தெரில. ஓகே. சர்டேன் வாங்க, அதாவது சீரியலைசேஷன் டீசீரியலைசேஷன். இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டர் பார்த்தீங்கன்னா இந்த சர்ட் வரைக்கும் வரது பார்த்தீங்கன்னா சீரியலைசேஷன், இந்த ரெண்டு லாஸ்ட் ரெண்டு லெட்டர் பார்த்தீங்கன்னா டீசீரியலைசேஷன் அப்படின்றது. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஹைவ்ல பேக் எண்ட்ல பண்ற வேலையே. இது HDFS-ஆ இருக்கு. HDFS இருக்க உங்க டேட்டா வந்து இப்போதைக்கு a.abc.txt அப்படின்னு ஏதாவது நீங்கள் ஃபைல் வைக்கிறீங்கன்னா இந்த ஃபைல் அது ரீட் பண்ணதில்ல ஹைவ்ல. டேட்டா ஸ்டோர் எல்லாத்தையுமே போயிட்டு அதை ரீட் பண்ணுவோம். அப்போ ரீட் பண்ணுறப்ப இந்த ஒரு டேபிளை நீங்கள் க்ரியேட் பண்ணிருப்பீங்களா? டேபிள் ஏபிசின்னு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் இந்த டேட்டாவை இந்த டேபிள் மூலமாக தான் ரீட் பண்ண போறீங்க, கரெக்டா? இது ஸ்கீமா ஆன் ரீட் நம்ம பேசுவோம். ஓகே. ஸோ இந்த டேட்டாவை இங்கே நீங்கள் இந்த டேபிள் மூலமாக நீங்கள் ரீட் பண்ணுறப்ப ஸ்லைஸ் பண்ணுறீங்க, டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கிறீங்க, உங்களுக்கு தேவையான காலம் ரெப்ரசன்ட் பண்ணி மேப் ரெடியூஸ் கோடாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குது. ஹைவ் குரி வந்து மேப் ரெடியூஸில் மாறும். கன்வெர்ட் பண்ணி நீங்கள் டேட்டாவை ரீட் பண்ணி எடுக்க முடியும். இந்த மேப் ரெடியூஸ் இந்த டேட்டாவை ரீட் பண்ணுற அந்த கான்செப்ட் தான் சர்டின்வாங்க. அதை ரீட் பண்ணுறத டீசியலைசேஷன் வாங்க.
டிசிரிசேஷன் அப்படின்வாங்க ஹைவ்ல ரைட் பண்ணது இல்ல ஹை மூலமா இன்சிடென்ட் ஏதாவது பண்றீங்கன்னா அது சீரியலைசேஷன்வாங்க ஸோ அது என்னதுன்னா ரீட் பண்றப்ப இந்த டேட்டாவை ஸ்கீமாவை அப்ளை பண்ணி ரீட் பண்ணும் ஸோ மெட்டடேட்டா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே டிசிரியலைஸ்டா டீகோட் பண்ணி உள்ள வச்சிருப்பாங்க ஸோ அதை வந்து சாரி என்கோட் பண்ணி உள்ள வச்சிருப்பாங்க அதை டீகோட் பண்ணி நீங்கள் ரீட் பண்றீங்க அதான் டிசிரியலைசேஷன் இது டீகோட் நம்ம சிம்பிளான சொல்லிக்கலாம் எனர்ஜி அது என்ன வச்சிருப்பாங்க உள்ள இருக்க அந்த டேட்டாவை உங்களுக்கு மெட்டாஸ்டோர் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா கிளியரா இருக்காது டைரக்டா உங்களுக்கு வந்து விசிபிள் ஒரு நிமிஷம் இப்போ இங்க மெட்டாஸ்டோர் நம்ம வச்சிருக்கோம்ல இந்த மெட்டாஸ்டோர் இந்த காலம் டீடைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியாது இதை மேப் ரிடியூஸ்ல கன்வெர்ட் பண்றப்ப இந்த மேப் ரிடியூஸ்ங்கிறது என்னது ஒரு ஜாவா தானே ஜாவாவோட ஜேவிஎம் தான் போய் ரன் ஆகுது ஓகே இந்த JVM-ல யூஸ் பண்றது ஜாவா சிவிலைசேஷன் பண்ணுவாங்க இந்த ஜாவா சிவிலைசேஷன் என்ன பண்ணும்னா இங்க இருக்க ஸ்கீமாவை எடுத்துக்கும் இந்த டேட்டாவை எடுத்து ரீட் பண்ணும் இதை வந்து டிசிரியலைஸ் பண்ணி தான் உங்களால் ரீட் பண்ணி எடுக்க முடியும் அதாவது உள்ள இருக்க ஹடுப்பில் இருக்க டேட்டாவை டிசிரியலைஸ் பண்ணி இதை ரீட் பண்ணி உங்களுக்கு காட்டும் அது டிசிரியலைசேஷன் வாங்க டைரக்டா நம்ம வந்து ஸ்கீமா ஆன் ரீட் சொல்லிட்டு மேப் ப்ரொடியூஸ்னு சொல்றோம் பேக் எண்ட்ல யூஸ் பண்ற அந்த கான்செப்ட் பேர் இதுதான் சர்டின் வாங்க அதே மாதிரி இன்சர்ட் பண்றீங்க அப்படின்னும் போது இந்த டேட்டா டேபிள்ல இருந்து JVM கால் பண்ணி JVM-ல இருந்து ஹடுப்ல இன்சர்ட் பண்ணும் போது சிவிலைசேஷன் கான்செப்ட் தான் இன்சர்ட் பண்ணும் ஏன்னா ஜாவா சிவிலைசேஷன் நடக்குது பாருங்க இன்சர்ட்னா நேத்துக்கு வந்துட்டு நேத்துக்கு டே பிஃபோர் எஸ்டர்டே வந்துட்டு இது சொன்னீங்க அதிகமா கேப்பாங்க வாட் இஸ் சர்டே அப்படின்றது டவுட் இருக்கா இது எதனா இன்டர்னலா வர்க் ஆகுறது அவ்வளவுதான் அவ்வளவுதான் இன்டர்னலா வர்க் பண்ணும் அது இன்டர்னலா வர்க் பண்ணும்போது இந்த லாஜிக் தான் அப்ளை பண்ணுது ஓகே சரிங்களா அது இன்டர்னல் லாஜிக்ன்றதுல உங்களுக்கு எவ்வளவு தெரியுதுன்றதுல கண்டிப்பா கேட்பாங்க இது அதிகமா ஹைவ்ல கேட்கிற ஒரு முக்கியமான கான்செப்ட் இது தெரியணுங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க நான் சில சின்ன சின்ன அசைன்மெண்ட் மாதிரி உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் டேட்டா அது ஃபுல்லாமே நேற்று ஜாயின்ஸ்லாம் கேட்டீங்க ஹைவில் ஸோ அதனால் சாம்பிள் டேபிள் டேட்டா நான் கொடுத்துட்டு ஜாயின்ஸ் இந்த ஒரு நாலு டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸும் கொடுத்துருக்கேன் மேப் செட் பண்ணுறது எப்படி அதுக்கான ரீசன் என்னதுன்ற மாதிரி கொடுத்துருக்கேன் ப்ளஸ் அதேமாதிரி காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்பு கொடுத்துருக்கேன் ஸோ ஒரு டேட்டா வந்து கம்பைண்டாக இருந்தால் அது எப்படி காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்லேருந்து பிரித்து நம்ம ஆப்ரேட் பண்ணுங்கிற கமாண்டும் நான் சேர்த்து கொடுத்துருக்கேன் ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா ஒரு சின்ன அசைன்மெண்ட் ஹைவ்ல இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா ஃபுல்லாமே கிடைச்சிடும் அதுக்கப்புறமா நீங்க கான்ஃபிடென்ட் எதுவும் பண்ணலாம் சரிங்களா இது நான் லோட் பண்ணிட்டேன் ரெக்கார்டிங்ஸும் லோட் பண்ணிட்டேன் பார்த்துக்கோங்க ஏதாவது க்வெஸ்சன் இல்லைல்ல இதுவும் சரி ஓகே ஸ்கூப் ஆரம்பிப்போம் சோ வாட் இஸ் ஸ்கூப் RDBMS ல இருந்து லைக் Hadoop or HDFS க்கு ஃபைல் இம்போர்ட் பண்றது அதே மாதிரி எக்ஸ்போர்ட்டும் பண்றது
ஓகே எனிதிங் எல்ஸ் எல்லா ஆர்டிபிஎம்எஸ்ஸோட சப்போர்ட் பண்ணுமா ஏன் இந்த டூல் மெயினா யூஸ் பண்ணனும் நம்ம மெயின் ஃப்ரேம் கூட சப்போர்ட் பண்ணுவான்னு படிச்சிருக்கேன் ஓகே ஓல்ட் சிஸ்டம்ல டேட்டா மைக்ரேஷன் பண்றதுக்கு ஓகே அதெல்லாம் ஸ்பார்க்ல பண்ண முடியல அப்புறம் நம்ம ஹஸ்கூப்ல ட்ரை பண்ணனும் இப்போ சப்போஸ் MySQL ஒரு ஒரு டேபிள் இருக்குன்னா அதுக்கு ஏதாச்சும் அது அப்டேட் ஆகுதுன்னா அதையும் வந்துட்டு இது கேரி கேரி பண்ணும் லைக் இப்போ நம்ம இம்போர்ட் பண்ணினதுக்கு அப்புறம் அங்கே ஏதாச்சும் அப்டேட்ஸ் நடந்ததுன்னா இதை இது சிங்க்ல வச்சுக்கோம் கரெக்டா ஓகே ஓரளவு பட் ஆனால் சிங்க்ல வச்சுக்கிற மாதிரிலாம் கிடையாது அது என்ன அப்டேட் நடந்தாலும் சரி கண்டினியூஸ் மைக்ரேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க மெயினாக ஸோ டேட்டா இருக்குன்னா அந்த டேட்டாவை ஜஸ்ட் ஒன் டைம் மைக்ரேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்பார்க் யூஸ் பண்ணலாம் அதுக்கு நீங்கள் கோட் டெவலப் பண்ணும் ஏதாவது சேஞ்சஸ்னா அது எதுவுமே கோட் எல்லாமே டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஸ்பார்க் ஜாப் ரிப்பீட்டடாக ரன் பண்ணணும் இங்கே வந்து அது தேவையில்லை இது ஒரு ஜாபாக கன்வெர்ட் பண்ணி போட்டுடலாம் எக்ஸாம்பிளை பார்ப்போம் வரும் டேபிள் எப்படி எப்படி வரும் சரி விட்டுருங்க இது ஆர்டிபிஎம்எஸ் வச்சுக்கோ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஸோ இந்த டேட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் இன்ஜெக்ஷன்ஸ் உங்களுக்கு வரும் பிஸ்னஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிபிஎம்எஸ் ஃபாலோ பண்ணி தான் நம்ம எல்லா ஆப்ரேஷனும் பண்ணிட்டு இருப்போம் கரெக்டுங்களா ஸோ உங்களோட டேட்டா கரண்ட் டேட்டா OLAP அண்ட் OLTP இது ரெண்டுமே வந்து இதுக்குள்ளே நம்ம வச்சுட்ருக்கோம் இதுக்குள்ளேருந்து நம்ம டேட்டாவை எடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ணி இதுவரையும் நம்ம பண்ணிட்டுருந்தோம் ஸோ நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் OLAPயோட யூஸ் என்ன OLTPயோட யூஸ் என்னன்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் ஸோ OLAPயோட ஆப்ரேஷன் தான் ஃபுல்லாமே இப்போ நம்ம மைக்ரேட் பண்ணணும்னு நம்ம டிசைட் பண்ணுறோம் அடுப்பில் நம்ம டேட்டா ஃபுல்லாத்தையுமே மைக்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறப்ப இந்த OLAPயோட ஃபுல் டேட்டாவை நம்ம மைக்ரேட் பண்ணுவோம் கரெக்டுங்களா Is it right? ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த OLAPயோட டேட்டா சைசிங் அதிகமாக இருக்குது ஸோ அதை வந்து நம்ம மைக்ரேட் பண்ணோம்னா ரிலீஸ் பண்ண முடியும் ஆர்டிபிஎம்எஸ்ல டேட்டாவோட சைசிங் அதிகமாக காஸ்டிங் ரொம்ப அதிகம் ஸோ காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ண டேட்டாவை மைக்ரேட் பண்ணிட்டு அந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து பேட்ச் ப்ராசஸிங் தான் பண்ண போகும் ஏன்னா மெயினாக OLAP எல்லாமே பேட்ச் ப்ராசஸிங் தான் பண்ணும் ஸோ இந்த பேட்ச் ப்ராசஸிங்க்கு காஸ்ட் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கிறது காஸ்ட் கட்டிங் மல்லாட்டுக்கு ஹடுப்பில் கொண்டு வராங்க அதுக்கப்புறமா இந்த பேட்ச் ப்ராசஸிங்கு ஹடுப்பில் அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ இது நார்மலாக நடந்துட்டுருக்க ஆப்ரேஷன் OLTPயும் ஒரு டைம் பீயிங் தாண்டி போச்சுன்னா OLAP டேட்டாவை கன்வெர்ட் பண்ணுவாங்க ஸோ அதனால் OLAPயில் கண்டினியூஸாக டேட்டா மைக்ரேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும் கரெக்டுங்களா ஒரு டே பை டே நம்ம இன்சர்ட் பண்ணலாம் இல்லை இயர் வைஸ் நம்ம டேட்டா இன்சர்ட் பண்ணலாம் ஸோ வாட் எவர் ஸோ கண்டினியூஸாக டேட்டா நமக்கு வந்துட்டு இருக்கும் அந்த டேட்டா எல்லாத்தையும் நம்ம மைக்ரேட் பண்ணணும் ஸோ இதுக்கு நம்ம மேப் ரெடியூஸ் கோடில் தான் நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு இந்த மேப் ரெடியூஸ் கோட் மூலமாக நம்ம டேட்டா மைக்ரேஷன் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஸோ அதை அவாய்ட் பண்ண தான் இந்த ஸ்கூப்னு ஒன்று கொண்டு வந்தாங்க இந்த ஸ்கூப் பேக்கெண்ட்லேருந்து ஒர்க் பண்ண போகுது ஜஸ்ட்டு ஒரு லினக்ஸ் கொரி பேஸ்டில் தான் இது ஃபுல்லாமே பண்ண போகுது எதுவும் ப்ரோக்ராமிங் நாலேஜ் கிடையாது ஜஸ்ட் ஒரு லினக்ஸ் ஒரு கொரியா டிசைன் பண்ணி அந்த கொரி மூலமாக நம்ம கண்டினியூஸ் மைக்ரேஷன் பண்ணுவோம் ஸோ இங்கேருந்து அந்த டேட்டா ஃபுல்லாமே எடுத்துக்கிட்டு ஹடுப்பில் செக் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ நியூ டேட்டா வந்தாலும் சரி இல்லை ஓல்டு டேட்டா ஏதாவது நீங்கள் மைக்ரேட் பண்ணினாலும் ஸ்கூப் மூலம் பண்ணுறப்ப எஃபிஷியன்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கும்
ஸோ அதுதான் ப்ளஸ் இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி டிஃப்ரெண்டான ஃபைல் ஃபார்மெட்டில் நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ண முடியும். அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஃபைல்ஸாக ஸ்பிட் பண்ணாலும் இங்கே பண்ணலாம். இப்போ இங்கே ஒரு 10 மில்லியன் ரெக்கார்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10 மில்லியன் ரெக்கார்டை நீங்கள் 4 hours ஸ்லைஸ் பண்ணி நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னும் போது டிவைட் பை 4 போட்டு அந்த டேட்டா பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃபைல ஒரு டைரக்டரியில் லொக்கேட் பண்ணி லோட் பண்ணணும். இதெல்லாமே வந்து ஸ்கூப் மூலமாக பண்ண முடியும். ஸ்கூப்போட மீனிங் பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் பிளஸ் ஹடூப். இது ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து ஸ்கூப் பண்ணுவாங்க. ஸோ இது கண்டிப்பாக இப்போ எஸ்கியூஎல் மட்டும்தான் ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஸ்கூப்பை யூஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான 3 க்ரைட்டீரியா இருக்குது. இது வரைக்கும் புரியுதுங்களா? எனி க்வெஸ்சன்? ஏதாவது க்வெஸ்சன் இருக்கா? இல்ல ஜி, இது வரைக்கும் கிளியர். சரி ஓகே. இதுல இருந்து நீங்க சொன்ன மாதிரி டேட்டா இம்போர்ட் பண்ண முடியும், எக்ஸ்போர்ட் பண்ண முடியும், ரெண்டுமே இது பாசிபிள் இருக்கு ஸ்கூப் மூலமா நீங்க பண்றப்ப. நான் ஸ்லைட்ல போயிடலாம் பெஸ்ட். இதெல்லாம் வந்து இருக்கணும் ரெண்டு இருந்தால் மட்டும்தான் உங்கள் டேட்டாவை ஸ்கூப் மூலமாக ஹேண்டிலே பண்ணலாம். ஓகே, ஸோ ஸ்கூப்பில் இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட்னு ரெண்டு கான்செப்ட். டேட்டாவை ஹடுப்பில் கொண்டு வரது இம்போர்ட்டுன்னு வாங்க, ஹடுப்பிலேருந்து டேட்டாவை ஆர்டிபிஎம்எஸ் கொண்டு போகிறது எக்ஸ்போர்ட்டுன்னு வாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு கண்டினியூஸ் ஆப்ரேஷனில் பண்ணும்போது இன்க்ரிமெண்டல் ஜாப் இம்போர்ட் பண்ணுவாங்க, பட் எக்ஸ்போர்ட்டில் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்கீமாவை அப்ளை பண்ணி டேட்டாவை உள்ள இன்ஜெக்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு இன்க்ரிமெண்டல் இம்போர்ட், அதாவது இம்போர்ட்டிங்கில் மட்டும் அந்த இன்க்ரிமெண்டல் ஆப்ரேஷன் கொடுக்கும், பட் எக்ஸ்போர்ட்டிங்ல தர முடியாது. ஸோ ஒரு சின்ன ஆர்கிடெக்சரை பார்ப்போம் ஸ்கூப் எப்படி ஒர்க் ஆகுதுன்ற மாதிரி. ஸோ ஸ்கூப் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிஎல்ஐ இருக்கு. ஓகே, ஸோ ஹார்ட் இது வந்து ஸ்கூப்ல வந்து ஒரு கிளைண்ட் ரெக்வஸ்டாக உங்களுக்கு ஒரு கொரி வருதுன்னா அது என்ன பண்ணுன்னா ஸ்கூப்போட சர்வரில் ரெஃபர் பண்ணி வச்சுருக்கோம். என்ன மாதிரி நீங்கள் கொரி கொடுத்துருக்கீங்க, இம்போர்ட்டாக எந்த டேபிள் நீங்கள் கொடுக்கணும், எந்த மாதிரி கனெக்டிவிட்டி யூஸ் பண்ணுறீங்க, ஜிடிபிசி கனெக்டிவிட்டிக்கான யூசர் நேம் என்ன, பாஸ்வேர்டு என்ன, எந்த டைரக்டரி இருக்கிற டேட்டாவை நீங்கள் லோட் பண்ணணும், வேறு என்ன வரும், எந்த மாதிரி ஃபைலை நீங்கள் லோட் பண்ணணும், எல்லாமே வந்து அங்கே ஒரு கீ வேல்யூ இன்ஃபர்மேஷனாக இருக்கும். அது எல்லாமே மெட்டாடேட்டா ஓன் டெபாசிட்டில் அதை வச்சுட்ருக்கோம். அதை பேஸ் பண்ணி இங்கே மேப் டாஸ்க்காக கன்வெர்ட் பண்ணி ஜாப் உள்ளே ரன் பண்ணி முடிக்கும். ஸோ ஸ்கூப் எப்பயுமே பார்த்தீங்கன்னா மேப் டாஸ்க்காக தான் ரன் பண்ணணும். மேப்பர் மட்டும்தான் ரன் ஆகும், ரெடியூசர் ரன் ஆகாது. ரீசன் எனி ஒன் கெஸ்? என்ன ரீசனாக இருக்கும்? ஸோ சேம் தான், பார்ட்டிஷன் ஹை பார்ட்டிஷனில் நம்ம பண்ணுற மாதிரி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மட்டும்தான் பண்ணுறோம். தெர் இஸ் நோ அக்ரிகேஷன், எதுவுமே கிடையாது. அங்கே இருக்க என்ன டேட்டாவோ அந்த டேட்டா அப்படியே கொண்டு வரீங்க. ஸோ அதனால தான் மேப்பர் மட்டும் ரன் ஆகுது, ரெடியூசர் ரன் ஆகாது. இதே தான் ஹை பார்ட்டிஷன்லேயும் நடந்துச்சு. ஜஸ்ட் கம்பேர் பண்ணுறோம் உங்களுக்கு. ஓகே, ஸோ நீங்கள் ஜாபா கன்வெர்ட் பண்ணி மேப் கிளாஸ்க்குள்ள ரன் பண்ணுறப்ப ஹடுப்பு பிளஞ்சு பண்ணும். பேக்எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா வேர்ஹவுசிங் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகுது.
சோ இதுதான் பேஸ். இல்ல ஏதாவது क्वेश्चन இருக்குங்களா? ஜி இந்த ஆர்க்கிடெக்சர் ஒன்னு ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்றீங்களா ஜி? ஒரு query நீங்க ஒரு டேபிள் இருக்கு. டேபிள் பாத்தீங்கன்னா ஒரு RDBMS ல ஒரு டேட்டா ஃபுல்லாமே வச்சிருக்கீங்க. அந்த டேட்டாவை பாத்தீங்கன்னா நீங்க மைக்ரேட் பண்ணனும் ஹடூப்க்கு. சோ அந்த ரெக்வஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்கூப் கிளையண்ட்னுவாங்க. சோ கிளையண்ட் ரெக்வஸ்ட் அங்க வருது. இந்த டேட்டா நீங்க மைக்ரேட் பண்ணனும்ன்றது. என்ன பண்ணனும்னா ஸ்கூப்ல சர்வர்னு ஒன்னு இருக்கும். அதுல தான் வந்து நீங்க எப்படி மைக்ரேட் பண்ண போறீங்கன்ற டீடைல் இன்ஃபர்மேஷன் உங்க கமாண்ட்ல அதை லொகேட் பண்ணி எடுத்துக்கும். சோ என்ன மாதிரி யூசர் ஐடி கொடுத்திருப்பீங்க? என்ன மாதிரி கனெக்டிவிட்டி கொடுத்திருப்பீங்க? அந்த கனெக்டிவிட்டிக்கான கிரெடென்ஷியல்ஸ் என்னென்ன? யூசர் நேம் என்ன? பாஸ்வேர்ட் என்ன? அப்புறம் எந்த டேபிள நீங்க RDBMS-ல நம்ம மைக்ரேட் பண்ண போறீங்க? அது எந்த டேட்டாபேஸ்ல இருக்கு? அப்புறம் எந்த டைரக்டரி ஹடூப்ல நீங்க போய் லோட் பண்ணனும்? வேற என்ன வரும் டைரக்டரி? அப்புறம் என்ன மாதிரி ஃபைல் ஃபார்மட்ல நீங்க போய் ஸ்டோர் பண்ண போறீங்க? ஸோ இது எல்லாமே பத்தி. அப்புறம் எத்தனை ஃபைலை ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டோர் பண்றது? இந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து நீங்க கொடுக்குற கமாண்ட்ல மெட்டாடேட்டா ரெபாசிட்டரி ரெஃபர் பண்ணிக்கும். அப்புறமா தான் வந்து ஜாப் ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ ஆல்வேஸ் ஒரு ஜாப் ஸ்டார்ட் பண்ணிட்டுனா யான் கண்ட்ரோல் பண்ணி அதுக்கு இந்த டேட்டாவை நீங்க எத்தனையா ஸ்லைஸ் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மேப்பர் டிஃபைன் பண்ணி உள்ள டேட்டாவை கொண்டு போயிட்டு ஹடூப்ல ஒரு டைரக்டரி லோட் பண்ணுங்க. ஜி இப்ப இந்த ஸ்கூப் சர்வருக்கும் ஸ்கூப் கிளையண்ட்டுக்கும் என்ன ஜி வித்தியாசம்? கிளையண்ட் வந்து அது அதுவும் ஒரு டைப் ஆஃப் இன்ஸ்டாலேஷன் தேவைங்களா? இல்ல இல்ல, கிளையண்ட்ங்கிறது நாம ரெக்வஸ்ட் பாஸ் பண்றோம் எல்லாமே கிளையண்ட். சர்வர்ங்கிறது அக்சஸ் பண்ணும். இப்ப நீங்க ஒரு டேபிள் மைக்ரேட் பண்ணனும். ஆ சொல்லுங்க. இல்ல இல்ல சாரி, இப்ப கிளையண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜாவா பாத் அது எல்லாமே தேவையா இல்ல தேவை இல்லையா? இல்ல கிளையண்டா இருந்தா நீங்க தான் ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்க. இப்ப நீங்க ஒரு டேபிள் இருக்கு. இப்ப எப்படி சொல்றது, ஒரு ஏபிசின்னு ஒரு டேபிள் இருக்கு. அந்த ஏபிசிங்கிற அந்த டேபிள நீங்க வந்து மைக்ரேட் பண்ணணும்னு ஒரு கமாண்டை நீங்க பாஸ் பண்றீங்க ஸ்கூப் மூலமா. நான் வந்து என்ன பண்றேன்னா சிடிஇன்னு ஒரு டேபிள் இருக்கு, அந்த டேபிள வந்து மைக்ரேட் பண்ண நான் ஒரு கமாண்டை பாஸ் பண்ணுவேன். ரெண்டு கமாண்டுமே வந்து உங்களுக்கு ஸ்கூப் சர்வர் தான் ரீட் பண்ணுறது. அங்கிருந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா எந்த மாதிரிங்கிறது எல்லாமே வந்து ரெபாசிட்டரியில இருந்து ஐடென்டிஃபை பண்ணி ஜாபா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ ஜாப் போயிடுச்சுனாலே யான் கண்ட்ரோலில் மாறிடுது. யான் அதை சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணும். கமாண்ட் தப்பாக கொடுத்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணணும்ல, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கூப் சர்வர் ஐடென்டிஃபை பண்ணும். இல்லை இப்போ ஓகே, இந்த சிஎல்ஐன்னு சொல்கிறீங்களா ஜி? அப்போனா வந்து டெர்மினல் கரெக்டுங்களா? ஆமாம், கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் மூலமாக நீங்கள் டெர்மினல் தான் பண்ண போகிறது. ஓகே, இப்போ டெர்மினலில் வந்துட்டு ஸ்கூப் கமெண்ட்ஸ்லாம் கொடுத்தோம்னா எப்படி வந்து அந்த கிளைண்ட்டுக்கு ரெகக்னைஸ் ஆகுது? அதுக்கு நம்ம ஏதாச்சும் ஸ்கூப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணுமா அந்த மிஷினில்? இந்த கிளையண்ட்ங்கிறது ஆஸ் அ டெவலப்பர் தான் கிளையண்டா இருப்பாங்க. நான் கமாண்ட் எப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் காட்டும்போது உங்களுக்கு புரியும். சரி ஜி ஓகே. அப்புறம் இந்த REST அப்புறம் UIன்னு சொல்றீங்களே, இது ப்ரோகிராமேட்டிக்கா இது பண்றதா? இது அது வந்து API இன்டகிரேஷன்ஸ். ஒரு கமாண்டை நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து எப்படி சொல்ற வெப் UI இருந்து நீங்க கொடுக்கணும் வைங்களா, அப்ப வந்து என்ன பண்ணா REST API கிரியேட் பண்ணுவாங்க. REST API போயிட்டு உங்களுக்கு வந்து ஜஸ்ட் கால் பண்ணி விடும், இந்த கமாண்ட் நாங்கள் ட்ரிகர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஆக்சஸை ரிசீவ் பண்ணிட்டு சர்வர் வந்து அந்த ஏன்னா சர்வருக்கு வந்து மல்டிபிள் டைமில் மல்டிபிள் ரெக்வஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். அதில் ஒரு டைப் வந்து REST APIன்னுவாங்க, ரெப்ரசன்டேஷனல் ஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபர், ஸ்டேட்ஃபுல் ட்ரான்ஸ்ஃபர் நினைக்கிறேன் அதோட மீனிங்கு. அதாவது வந்து ரெக்வஸ்ட் வரும்போது எல்லாத்தையும் வந்து க்யூவிங் பண்ணி சர்வர் வந்து ஆக்சஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கும் மிஸ் ஆகாமல். அதுதான் யூஸ் பண்ணுற ஒரு ஆப்ரேஷன்ஸ். ஓகே. அப்புறம் இந்த மெட்டா டேட்டா ரெபாசிட்டரின்னு சொல்றீங்களா, இது வந்து டேட்டாபேஸ்ங்களா இல்லன்னா? இல்ல டேட்டாபேஸ்லாம் கிடையாது. ஸ்கூப்போட ஜாபா நீங்க கன்வெர்ட் பண்ணி நீங்க லோட் பண்றீங்கன்னா அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் நான் சொன்ன மாதிரி கிரெடென்ஷியல்ஸ், டீடைல்ஸ், யூசர் நேம், பாஸ்வேர்டு, வேற என்ன சொல்லலாம், அந்த JDBC கனெக்ஷன்ஸ், அப்புறம் எது பண்ணிருக்கீங்க, XML மாதிரி ஸ்டோர் ஆயிருக்குமா இல்லன்னா வேற மாதிரி ஸ்டோர்? இல்ல அந்த டேட்டா நம்ம டைரக்டா வியூ பண்ணி பார்க்க முடியாது. ஓ பார்க்கவே முடியாது, எப்படி இருக்குன்னே தெரியல. ஆமா, அது ஜஸ்ட் ஒரு கீ வேல்யூ தான் ரெப்ரசென்ட் பண்ணும். காமனா பட் அது வந்து டேட்டா மெட்டாடேட்டானாலே அது அந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணுவோம். ஓகே சரி ஜி. இப்ப இது வந்து டேபிளோட டேட்டாவை அப்படியே எடுத்து டம்ப் பண்ற மாதிரி சொல்றீங்க ஜி. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு டேபிள்ல 100 ரெக்கார்ட் இருக்கு. அந்த 100 ரெக்கார்டை வந்து சம் ஒரு நான் ஸ்டோர்ட் ப்ரொசீஜர் எழுதி ஒரு 10 ரெக்கார்டா கன்வெர்ட் பண்றேன், சம் அக்ரிகேஷன்லாம் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஓகே. அந்த ஸ்டோர்ட் ப்ரொசீஜர் அந்த RDBMS-லயே தான் ரிசைட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்ப அந்த ஸ்டோர் ப்ரொசீஜரும் நான் கால் பண்ணி டேட்டா எடுத்துக்கலாமா?
ஸ்டோர் ப்ரோசிஜர கால் பண்ணா உங்களுக்கு ரிட்டர்ன் அவுட்புட் கண்டிப்பா டேட்டா வரும்ல. ஆமா அப்ப பண்ணலாம். ஓகே அது வந்து ஸ்டில் மேப் டாஸ்க் தான் ரன் ஆகும் கரெக்ட்டுங்களா? ஆமா மேப் டாஸ்க் மட்டும் தான் அங்க ரன் ஆகும். ரீசன் என்னவா இருக்கும்? அந்த எக்ஸிகியூஷன் பார்ட் வந்து டேக்கன் கேர் பை தட் சர்வர் கரெக்ட்டுங்களா? அந்த ஆர்டிபிஎம்எஸ்ல நடந்துரும் அப்படிதானே? கரெக்ட். சோ அவுட்புட் மட்டும் தான் நீங்க எடுக்கறீங்க. ஓகே அந்த அவுட்புட்டை ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. சோ 100 லைன்ஸ் இருக்கு, நீங்க ஏதோ கவுண்ட் போறீங்க, 5 லைன்ஸ் கன்வெர்ட் ஆகுது. அந்த 5 லைன்ஸ் கன்வெர்ட் பண்ற வரைக்கும் ஆர்டிபிஎம்எஸ் வேலை. கன்வெர்ட் பண்ணி முடிஞ்ச உடனே ஜஸ்ட் 5 லைன்ஸ் மட்டும் தான் மைக்ரேட் பண்ணனும். அந்த மைக்ரேஷன் பாத்தீங்கன்னா இது பண்ணும். சோ அது வந்து ஸ்கூப் என்ன ஃப்ரீ ஃபார்ம் கொரியினுவாங்க. அதையும் நம்ம எக்ஸாம்பிள பாப்போம். யா யா சோ தேங்க்ஸ். சரி எனி अदर क्वेश्चन? இது உடனே அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது தான். கொஞ்சம் நான் ஒரு ஹேண்ட்ஸ் நான் ஒன்னே போறேன். இது வரைக்கும் ஓகேன்னா சொல்லுங்க, அடுத்து நம்ம போகலாம். இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? Can I go next? ஆ போலாம் ஜி. ஸோ ஸ்கூப்பில் பார்த்தீங்கன்னா கமாண்ட் யூஸ் பண்ணுறப்ப டூல் நேம் அண்டு டூல் ஆர்குமெண்ட் அப்படின்வாங்க. ஸோ ஸ்கூப்பில் இம்போர்ட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது, ஒரு டேபிளை இம்போர்ட் பண்ணுறது, ஒரு டேட்டாபேஸை இம்போர்ட் பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டூல் நேம் ஆர் டூல் ஆர்குமெண்ட் அப்படின்னு. சாரி ஓகே டூல் நேம் அப்படின்வாங்க. இன்னொன்று பக்கத்துலேயே வந்து அதுக்கான சப்போர்ட்டிங் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுக்கறத டூல் ஆர்குமெண்ட் அப்படின்வாங்க, இல்லைனா ஜென்ரிக் ஆர்குமெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணுறீங்களா எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களா எப்பயுமே ஸ்கூப்போட கமெண்ட்டு ஸ்கூப்னு தான் ஆரம்பிக்கும். ஸோ ஸ்கூப்னு போட்டு இம்போர்ட்னா இம்போர்ட்டுங்கிறது டூல் ஆர்குமெண்ட்டாக இருக்கும், எக்ஸ்போர்ட்னா எக்ஸ்போர்ட்டுன்னு நீங்கள் போடணும். அதுக்கப்புறமா எந்த டேட்டா எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க, அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஜென்ரிக் ஆர்குமெண்ட்டாக நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இதை நீங்கள் கொடுத்து நீங்கள் பண்ணலாம். ஒரு நிமிஷம் ஜி. ஹலோ கேக்குதுங்களா? சரி ஓகே. ஸோ நம்ம இது ஒரு எக்ஸாம்பிளோட இப்போ பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து ஜென்ரிக் ஆர்குமெண்ட் கொடுக்குற கமெண்ட்ஸ். ஸோ கனெக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எந்த மாதிரி நீங்கள் ஜேடிபிசி யூஆர்எல் கொடுத்து கனெக்ட் பண்ண போறீங்க, டிரைவர் இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்கலாம், அதுவே டைரக்ட்ரி எங்கே நீங்கள் லோட் பண்ணணும் அது வந்து ஹோம் ஹடுப்போட ஹோம் டைரக்ட்ருவாங்க. அதே மாதிரி யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து விசிபிளில் கொடுத்தீங்கன்னா ஐஃபன் ஐஃபன் பாஸ்வேர்டு கொடுக்கணும். ஒருல ஒரு ஹிடன்னா ஒரு ரன் டைமில் வந்து நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்தா போதும்னா இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம், ஐஃபன் பின்ற மாதிரி நீங்கள் கொடுத்தா போதும். ப்ளஸ் யூசர் நேம் அண்ட் வெர்போஸ் அண்ட் கனெக்ஷன் பேராமீட்டர் ஃபைல்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து சப்போர்ட்டிங்கில் யூஸ் பண்ணுற ஜென்ரிக் ஆர்குமெண்ட்ஸ். இதை யூஸ் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணி டேட்டா எடுக்க முடியும். ஸோ ஃபைனலாக ஒரு கமாண்டு எப்படி இருக்கும்னா ஸ்கூப்பில் நீங்கள் அடிக்கும்போது இப்போ டேட்டாபேஸை லிஸ்ட் பண்ணுறதுக்கான இந்த கமாண்ட் இந்த மாதிரி list databases இருக்கு. ஸோ ஸ்கூப்பு லிஸ்ட் டேட்டாபேசஸ் அண்ட் ஐஃபன் ஐஃபன் கனெக்ட். ஆக்சுவலாக லிஸ்ட் டேட்டாபேஸுங்கிறது பார்த்தீங்கன்னா டூல் ஆர்குமெண்ட் அண்ட் ஐஃபன் கனெக்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டு இதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரிக் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ அதை வச்சு லிஸ்ட் டேட்டாபேஸ் கொடுத்துட்டேன், கனெக்ட் கொடுத்துட்டேன், ஜேடிபிசி கனெக்டிவிட்டி நான் டிசைன் பண்ணிட்டேன், யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் நான் கொடுத்து இந்த டேட்டாபேஸை இந்த ஜேடிபிசியில் இருக்க எல்லா டேட்டாபேஸையும் லிஸ்ட் பண்ண சொல்கிறதுக்கான கமாண்ட் இது. இதை நம்ம எப்படியே ஹேன்சரோட பார்ப்போம். List different databases python connect அப்புறமா வந்து JDBC connection தரணும்.
இதுக்கு முன்னாடி டேட்டாபேஸ் வந்து நம்ம MySQL நம்ம ஏற்கனவே பார்த்தறலாம். ஓகே. MySQL நம்ம ஆல்ரெடி cloud ல இருக்கு. அது நீங்க வந்து MySQL -qroot and -password cloud run பண்ணீங்கனா ஓபன் பண்ணுங்க. சோ இதெல்லாம் MySQL நீங்க ஓபன் பண்ணி பார்க்க முடியும். சோ டேட்டாபேसेस சோ இங்க இத்தனை டேட்டாபேसेस இருக்கு. எல்லாம் பாத்தீங்கன்னா ஹடூப் போல சப்போர்ட்டிங் டேட்டாபேसेस நிறைய இருக்கு. சோ இதுல இருந்து இப்ப ஜஸ்ட் இந்த டேட்டாபேஸ் நம்ம இங்க ரிட்ரைவ் பண்ணிப்போம். இந்த இந்த டேட்டாபேसेसலாம் பை டிஃபால்ட்டாவே வந்துட்டு அந்த cloud raw vmல வருதுங்க. ஆமா வருது. வருது வருது. இந்த retail db அப்புறம் sanctuary அதெல்லாம் வந்து ஆமா ஆமா இருக்கு ஜி. ஓகே. ஓகே. நம்ம யூஸ் பண்ணே இதை சொல்ல வந்தேன். ஓகே இதை நம்ம டேட்டாபேஸில் பார்க்கணும். இப்போ இதே டேட்டா அவுட்புட்டை நம்ம விசிபிள் பண்ணி பார்க்கணும். டேட்டாபேஸ் கமாண்ட் யூஸ் பண்ணி. ஸோ ஸ்கூப்பு இம்போர்ட். ஓகே லிஸ்ட் டேட்டாபேஸ் கொடுத்துட்டேன். ஐஃபன் ஐஃபன் கனெக்ட் கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கான JDBC கனெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா JDBC இருக்கும் கோலன் வரும் MySQL pro double slash local host double 3 0 6 number. So port 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 number JDBC connectivity and MySQL access default port number 3 0 6. லிஸ்ட் டேட்டாபேஸஸ் கனெக்ஷனு யூசர் நேம் அங்கே வெளியே கொடுத்த இந்த யூசர் ஐடி கொடுக்குறேன். யூஸ் பண்ணுற ரூட்டு க்ளோட்ர தான். ஸோ ரூட் நான் கொடுத்துட்டேன். ஐஃபன் ஐஃபன் பாஸ்வேர்டு க்ளோடரா வேற என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன். அவ்வளோதான். டேட்டாபேஸ் ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போதும். ஜஸ்ட் ட்ரை பண்ணிப்போம். கிரியேட்டிங் டேட்டாபேஸ் பண்ண iOS நோ மேனேஜர் ஃபோன்டா. ஸ்கோப்பு லிஸ்ட் டேட்டாபேஸஸ் கனெக்ட் JDBC MySQL ஒரு கோலன் வரும். அதுக்கப்புறமா லோக்கல் ஹோஸ்ட் 3306 நினைக்கிறேன். ஓகே ஸோ இப்போ போயிட்டு ஜஸ்ட் அந்த டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணி வருது. ஓகே ஸோ இந்த கமாண்ட் யூஸ் பண்ணுறப்ப ஜஸ்ட் டேட்டா நம்ம ரிட்ரைவ் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா டு சென்ட்ரி வரைக்கும் என்ன நம்ம பார்த்தோமோ அதை விசிபிள் பண்ணி பார்ப்போம். இப்போ புரியுதுங்களா? ஸ்கூப் மூலமாக கமாண்ட் லைனில் இன்டர்ஃபேஸ் பண்ணி உங்களை டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியுது. ஜி இப்போ கிளியருங்களா? இது ஜஸ்ட் டேட்டாவை விசிபிள் பண்ணுறதுக்காக, அதாவது டேட்டாபேஸ் என்னென்னு விசிபிள் பண்ணுறதுக்கு. இது புரிஞ்சுன்னா நம்ம அடுத்தது எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். டேட்டாவை எப்படி ஹடூப்ல மைக்ரேட் பண்ணலான்ற மாதிரி. ஓகே ஜி புரிஞ்சு. ஸோ இப்போ அடுத்த கமாண்ட் அதேமாதிரி டேபிள்ஸ் இருக்கு. ஸோ இதே கமாண்டில்
டேபிள்ஸ் போட்டு கனெக்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா இதுக்கப்புறமா இங்கே வந்து எந்த டேட்டாபேஸில் இருக்க டேபிளை பார்க்கணுன்ற மாதிரி கமாண்ட் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ரீட்டெயில் டிபி எடுப்போம். ஸோ ஹைஃபன் ஹைஃபன் கனெக்ட் போட்டேன், ஜேடிபிசி மைசிக்கல் கொடுத்துட்டு என்னது ஹோஸ்ட் டீட்டெயில் போர்ட் நம்பர் அண்ட் ரீட்டெயில் அது வந்து டேட்டாபேஸ் நேம் இதெல்லாமே நம்ம கொடுக்குறோம். யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து ரிசல்வ் பண்ணலாம். ஸோ இதுக்குள்ளே இருக்க டேபிள்ஸ் இது அது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் டேபிள்ஸ் இருக்கு. ஸோ அதே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் டேபிள்ஸ்க்கு விசிட் பண்ணணும். ஸோ இந்த பர்டிகுலர் டேட்டாபேஸை வந்து ஆக்சஸ் பண்ணாமல் வெளியிருந்து கிரெடென்ஷியல் யூஸ் பண்ணி ஒரு ரெக்வஸ்ட்டாக இதுதான் ரெஸ்ட் ஏபிஐயில் பாஸ் பண்ணுவாங்க. இந்த கமெண்ட் ஃபுல்லாத்தையுமே எடுத்து ஒரு கொரியா ரெஸ்ட் ஏபிஐயில் ஷூட் பண்ணுவாங்க. இந்த கொரி போய் சர்வரில் ஹிட் பண்ணணும், இந்த அவ்வளோ அவுட் புட்டை மட்டும் அவங்க ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, இதுதான் இப்போ கிளைண்ட் ரெக்வஸ்ட்டு. இப்போ மேலே ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட் டேட்டாபேஸ் பண்ணுறது ஒரு கிளைண்ட் ரெக்வஸ்ட்டாக இருக்கும், இது ஒரு கிளைண்ட் ரெக்வஸ்ட்டாக இருக்கும். ரெண்டு ரெக்வஸ்ட்டுமே சர்வர் ரிசீவ் பண்ணுது, அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுது. ரெக்வஸ்ட் ரிசீவ் ஆகலனா சர்வர் ரிசீவே பண்ணாதா? சொல்லுங்க. சாரி, ஒரே ஒரு டவுட், இந்த 3306 போர்ட்னு சொன்னீங்களா ஜி, இப்போ எங்களோட இதுலயும் வந்து அதே தான் போர்ட் இருக்குமா இல்ல வேற போர்ட் இருக்குமா ஜி? இந்த க்ளௌடரா VM ல MySQL யூஸ் பண்ணல 3306 ஜி டிஃபால்ட். ஓகே, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து போர்ட் தெரியல ஆனா MySQL இருக்குது அப்படின்ற பட்சத்துல எப்படி ஜி அந்த போர்ட் ஐடென்டிஃபை பண்ண முடியும்? நீங்க MySQL தான் கனெக்ட் பண்றீங்கன்றது இந்த கனெக்டிவிட்டி நீங்க சொல்லிட்டீங்களே. ஸோ அப்போதைக்கு போர்ட் மாறல, டிஃபால்ட் போர்ட் வந்து 3306 தான், அதனால அதை எடுத்துக்கும். ஒரு நிமிஷம் தான், இப்போ நீங்கள் போர்ட் கொடுக்கலனா கூட எடுக்கணும்னு நினைக்கிறேன், பட் கன்ஃபார்மாக தெரில. ஜஸ்ட் லோக்கல் ஹோஸ்ட் கொடுத்துனா அப்புறமா டிவியை மட்டும் லொக்கேட் பண்ணுறேன். ஓகே, இது டிஃபால்ட் போர்ட்டுங்கிறனால இதை அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது லினக்ஸ் என்வரான்மெண்ட்ல ஓஎஸ் டிசைன் பண்ணும்பொழுது இந்த போர்ட் அவங்களும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வாங்கியிருப்பாங்க. ஸோ அது மூலமாக நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியிருப்பாங்க. ஆனா எல்லாத்துக்கும் அந்த மாதிரி பண்ண விட மாட்டாங்க. பிரைவேட் இந்த ஃபயர்வால் லாக் பண்றாங்கல்ல, ஃபயர்வால்ல இந்த போர்ட் லாக் பண்ணிட்டாங்கன்னா உங்களால அக்சஸ் பண்ண முடியாது. அத வேற மெஷின்ல வந்துட்டு இந்த MySQL இருந்தது அப்படினா இந்த போர்ட் வந்து அவங்க வந்து ஓபன் பண்ணி வெச்சிருக்கணும், அப்பதான் நம்ம அக்சஸ் பண்ண முடியும். அப்படிதான் நீங்க சொல்றீங்க? ஆமா, கரெக்ட். அது இன்பவுண்ட் அவுட்பவுண்ட்லாம் சொல்லுவாங்க, அது மூலமா தான் உங்களால டேட்டா அக்சஸ் பண்ண முடியும். ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களால டேட்டா அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்ஒர்க் ஒன்று க்ரியேட் பண்ணுவாங்க, ஸ்டாட்டிக் ஐபி டிசைன் பண்ணுவாங்க, அது மூலமாக ஆக்சஸ் கொடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து டேட்டா வந்து அவங்களோட இதுலேருந்து லாஸ் ஆகாது, அந்த நெட்ஒர்க் விட்டு வெளியே போகவே போக முடியாது. இப்போ ஸ்டாட்டிக் ஐபி கிரியேட் பண்ணாங்கன்னா அந்த ஐபிக்கு இந்த இந்த போர்ட்லாம் டிஃபால்ட்டாக அலோவ் பண்ணிடுன்ற மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கு. ஸோ டேட்டா செக்யூரிட்டிக்காக நெட்ஒர்க்கில் பண்ணுற ஒர்க் அது எல்லாமே. ஓகே, சரியா? There's any question? இது என்ன நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் போலாம் ஜி. ஸோ இப்போ வந்து டேட்டாவை வந்து ஜஸ்ட் ஒரு மைக்ரேட் பண்ணி பார்ப்போம் ஹடுப்பில், அப்போ எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். /user/cloudera டைரக்டரி. ஸோ ஸ்கூப் இம்போர்ட்டு நான் ஒரு டேபிள் இப்போ நான் ரிட்ரை பண்ணியிருக்கிறேன். ஒரு டேபிளை ஜஸ்ட் மைக்ரேட் பண்ணி பார்ப்போம் அது எப்படி பண்ணதுன்னு தெரிஞ்சுக்கலாம்.
இம்போர்ட் கனெக்ட் ஜேடிபிசி இதெல்லாமே கொடுத்துட்டீங்க, யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டீங்க, அண்ட் தென் டேபிள் இன்ஃபர்மேஷன் நம்ம பாஸ் பண்ணோம். டேபிள் ரீட்டெயில் டிபி நான் எடுக்கிறேன், கஸ்டமர் எடுப்பேன். கஸ்டமர் கொடுத்துட்டேன், கூப்பி ரிப்போர்ட் கனெக்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் டேபிள் அப்புறமா டார்கெட் டைரக்டரி அப்படின்வாங்க. ஸோ இம்போர்ட் பண்ணுறப்ப இது வந்து டார்கெட் டைரக்டரின்வாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா எக்ஸ்போர்ட் டைரக்டரி அப்படின்வாங்க. Issues of cloudera slash scoop episode direct create panela ifn a directory import customer na podunga. Okay, in the directory na load panna solren, user name password table name target directory kodutren. So hadoop command normal linux la kodutha, so adhe mail scope na run time la kodukuren. C la illa ஜி அந்த கமாண்ட் ஒரு நிமிஷம் காட்டுறீங்களா? ஆ இதுல வந்து ஸ்கூப்ன்றது டைரக்டரி நீங்க கிரியேட் பண்ணீங்க கரெக்ட்டா? ஆமா. அப்ப இம்போர்ட் கஸ்டமர் அது வந்து என்னது? அக்சுவலா ரன் டைம்ல கிரியேட் பண்ற டைரக்டரி. இது வந்து மேப், இது வந்து நான் எதுக்குனா எல்லாமே வந்து ஒரே இடத்துல இருக்கு, ஒரு மாதிரி கோலாப்ஸ்டா இருக்கும், கிளியரா இருக்காது. சோ ஸ்கூப்னு நான் கிரியேட் பண்ணி எல்லா ஆபரேஷனும் ஸ்கூப் குள்ள நான் பண்ணலாம்னு இருக்கேன். எக்ஸாம்பிள் விசிபிளாக இருக்கிறதுக்காக நானாக கிரியேட் பண்ணது அந்த ஸ்கூப்னு ஒரு டைரக்டரி, இம்போர்ட் கஸ்டமர்னு ஒரு டைரக்டரி நான் கிரியேட் பண்ண சொல்லியிருக்கேன். அதுக்குள்ளே இந்த டேட்டாவை மைக்ரேட் பண்ண சொல்கிறேன், கஸ்டமருங்கிற இந்த டேபிளோட மைக் டேட்டாவை. ஓகே, அதான் என் கொஸ்டின் என்னன்னா, இதில் இந்த மாதிரி கமெண்ட்லேயே டைரக்டரி கிரியேட் பண்ண முடியுமான்னு, ஒரு டூ டூ த்ரீ டைரக்டரிஸ் கூட கிரியேட் பண்ணலாமான்றது. மல்டிபிள் சப் டைரக்டரிஸா? சரி, ட்ரை பண்ணி பார்த்துருவோம், பண்ணலாம் தான். பட் ஆனால் இப்போ வந்து எப்படி சொல்கிறது, அதுக்குள்ளே வேறு எதாவது டேட்டா இருந்தால் இம்பாக்ட் ஆகுமான்னு நான் யோசிக்கிறேன். ஆல்ரெடி அந்த டைரக்டரி இருந்து, ஆல்ரெடி டைரக்டரி இருந்தாலே உங்களுக்கு அலோ பண்ணாது. செக் இப்போ பார்ப்போம், செக் பண்ணுவோம், இது முடிட்டு. ஸோ உங்கள் ஜாப் இப்போ ரன் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்ப்ளிட்டு டிஃபால்ட்டு ஃபோர் மேப்பர் ரன் ஆகும். நீங்கள் எதுவுமே மென்ஷன் பண்ணல, இங்கே நான் அந்த மேப்பரில் எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இம்போர்ட் டேபிள்ஸ் தான், மேப்பர் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுக்குறேன், இது ரன் ஆகுது. ஸோ வித்தவுட் மேப்பர் இன்ஃபர்மேஷன் தான் டிஃபால்ட் ஃபோர் மேப்பர் எடுக்கும். இப்போ ஹண்ட்ரட் ரெக்கார்ட் இருக்குன்னா டிவைட் பை ஃபோர் போடும், ஈச் 25 ஹவர்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணி லோட் பண்ணும். இப்போ நாலு ஃபைல் மாதிரி ஆகுமா ஜி? ஆமாம் ஜி. ஓகே, ஸோ டோட்டல் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 1 to 120, 1 to 4, 3, 5 இருக்குல்ல. ஸோ அப்படி இருக்கும், அரௌண்ட் 3000 அந்த மாதிரி ஆகும். ஆமாம், கரெக்ட். சரி, இப்போ ஒரு க்வெஸ்சன் உங்கள்கிட்ட, இப்போ இந்த டேட்டாவை நம்ம ஸ்லைஸ் பண்ணுறப்ப எந்த காலமை பேஸ் பண்ணி ஸ்லைஸ் பண்ணும்? ஏன்னா நிறைய காலம் இருக்கலாம் ஒரு டேபிளில். இல்லை, இந்த ரோ பேஸ் பண்ணி தானே ஸ்லைஸ் ஆகுறது. ஹண்ட்ரட் ரெக்கார்ட் இருக்கு, அப்போ டூப்ளிகேட் சான்சஸ் இருக்குல்ல, அதுக்கு ஐடென்டிட்டி வேணும்ல இன்டர்னலாகவே. இல்ல, இப்ப வந்து டேபிள்ல வந்து 12,000 ரெக்கார்ட்ஸ் இருக்கு, அந்த 12,000 டூப்ளிகேட்டும் இருக்குதுன்னு வெச்சுக்கோங்க.
சரி அது ஸ்டில் வந்துட்டு அது வந்துட்டு ஈக்குவலா தானே ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கும் அப்படிதான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் அது ஈக்குவலா 12000 ரெக்கார்டுங்கனா ஸ்லைஸ் பண்ணுது அது ஓகே ஜி அது ஓகே கரெக்ட் தான் அது அப்படிதான் ஸ்லைஸ் பண்ணுது பட் அதுக்கு மெட்டடேட்டா எதுமே கிடையாது இல்ல ஃபர்ஸ்ட் 1 டு 100 நான் எடுத்துர்க்கேன் 101 ல இருந்து 200 இருந்து அந்த மெட்டடேட்டா இன்ஃபர்மேஷன் எதுமே கிடையாது இல்ல இது இந்த ஹாஷ் பார்ட்டிஷனிங் அந்த மாதிரி ஐ மீன் அதான் மெட்டடேட்டா எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது இல்ல இப்ப சரி இந்த எக்ஸாம்பிள் நான் காட்டிட்டு நான் வரேன் ஓ ஓகே DFS LS போட்டு டைரக்ட் லொகேட் பண்றேன் சோ நாலு டைரக்டரியா ஸ்லைஸ் பண்ணி உள்ள லோட் பண்ணிடுச்சு இப்போ இந்த டைரக்டரி வியூ பண்ணி பாருங்க கேட் போட்டு சோ அத ரேட்டா ஸ்லைஸ் பண்ணி உள்ள லோட் பண்ணிருக்கேன் பிரைமரி கீ வச்சு நான் ஸ்லைஸ் பண்ணும்போது அந்த டேபிள்ல அதுதான் பண்ணது டேட்டா ஸ்லைசிங் பண்றப்ப நம்பர் ஆஃப் மேப்பர் வந்து நீங்க போட்டுட்டீங்கனா ஸ்லைஸ் பண்ணும்போது அது என்ன பண்ணுமோ பிரைமரி கீ வச்சு தான் ஸ்லைஸ் பண்ணும் ஓகே சோ பிரைமரி கீ இப்ப வந்து ஐடி இருக்குல கஸ்டமர் ஐடி இருக்கு சோ அத வச்சு ஸ்லைஸ் பண்ணி 1 டு சம்திங் அந்த ஒரு ரேஞ்ச் நீ எடுத்துக்க நெக்ஸ்ட்ல இருந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் ரேஞ்ச் எல்லாம் நான் எடுத்துக்கணும் அத ஸ்லைஸ் பண்ணி எடுத்து ஓ இது அந்த மாடுலோ கான்செப்ட் யூஸ் பண்ணல ஆஹா இதுல பார்ட்டிஷன்ஸ் ஹாஷிங் பார்ட்டிஷன் அப்ளை பண்ணாது ஓகே ஓகே இப்போ அடுத்த கமாண்ட் வித் மேப்பரோட நான் தரேன் இப்போ உங்களுக்கு வந்து பிரைமரிக்கு எல்லா டேபிளும் இருக்கணும் அவசியம் இல்லல ஆமா கரெக்ட் பிரைமரிக்கு இருக்காது சோ பிரைமரிக்கு இல்லனா டிஃபால்ட் மேப்பர் 4 வந்து நீங்க கொடுக்கும்போது ஸ்லைஸ் பண்ண முடியாது அப்ப அது வந்து என்ன ரெக்வெஸ்ட் பண்ணலாம் ஸ்ப்ளிட் பை னு ஒன்னு கேக்கும் ஹைபன் ஹைபன் ஸ்ப்ளிட் ஹைபன் பை னு ஒரு காலம் கேக்கும் அத பேஸ் பண்ணி ஸ்லைஸ் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுக்கலாம் மோர் தென் ஒன் மேப்பரா இருந்தா இல்லனா ஒரு சிங்கிள் மேப்பரா நீங்க கன்வெர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே கேட்காது ஏன்னா எல்லா ரெக்கார்டுமே ஒரே ஒரே ஃபைலா கன்வெர்ட் பண்ணணும் போது உங்களுக்கு தேவைப்படாது ஸோ அதுக்கான கமாண்டு -M1 கொடுத்தா போதும் இல்லனா இந்த கமாண்டே வந்து நீங்க இப்படி தரலாம் -num-mapper அப்படின்னு கொடுத்து 1 கொடுக்கும் ரெண்டு எது வேணாலும் நீங்க கொடுக்கும் இந்த கமாண்ட் எல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் இங்க பாத்துக்கோங்க ஓகே ஸோ இப்போ வந்து இதே ஃபைலை நான் லோட் பண்ண சொல்கிறேன் அவர் சொன்ன மாதிரி கஸ்டமர்ஸ் ஒன்னுன்னு ஒரு டைரக்டரி போட்டு சிங்கிள் ஃபைல் போடுறோம் ஜி இப்போ 2 மேப்பர்னா ஜஸ்ட் M2 அவ்வளோதானா ஜி அவ்வளோதான் ரெண்டு ஃபைலை கன்வெர்ட் பண்ணுறது சிங்கிள் மேப்பர் டெஸ்ட் நான் போட்டு கிரியேட் பண்ணுறேன் ஓகே ஸோ ஒரு மேப்பர் நான் கொடுத்துட்டேன் இதே டைரக்டரி தான் இது வரைக்கும் நம்ம ஸ்கூப் வரைக்கும் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் இந்த டைரக்டரியும் இதுவும் கிரியேட் பண்ணுதான்னு பார்க்கலாம் இந்த கமெண்ட் யூஸ் பண்ணி ஜிதான் ஜி உங்கள் கொஷனு ஆமாம் ஜி ஜி நீங்க அந்த ஸ்ப்ளிட் பையன்னு சொன்னீங்களே ஜி அது வந்து பாத்தீங்கன்னா இன்ட் ஐ மீன் ஸ்ட்ரிங் இதுவா கூட இருக்கலாம் கரெக்டா தானே ஜி வாட் எவர் அது எதுவா இருந்தாலும் சரி அதை ஸ்லைஸ் பண்ணும்போது காலம் ரெப்ரசன்ட் பண்றதுக்காக தான் அது கொடுக்கும் மோர் தென் ஒன் மேப்பரா இருந்தா நீங்க அதை கொடுத்தாங்க கரெக்ட் கரெக்ட் பிரைமரி கீ இல்லாத பட்சத்துல கரெக்ட்டுங்களா ஆமா இல்லனா பிரைமரி கீ இருந்தாலும் இத மென்ஷன் பண்ணனுமா அப்படில ஏதோ இருந்ததுனா நீங்க எப்படி டேட்டாவை ஸ்லைஸ் பண்ணனும் நினைக்கிறீங்களோ அப்ப இத மென்ஷன் பண்ணலாம் இன்ஸ்டா பிரைமரி கீ பதிலா ஃபாரின் கீ வச்சு நீங்க ஸ்லைஸ் பண்ணா அப்ப ஸ்ப்ளிட் பை மென்ஷன் பண்ணலாம் ஓகே ஓகே ஸோ மேப் ப்ரொடியூஸ் ஜாபா கன்வெர்ட் பண்ணிருக்கு ரன் ஆயிட்டு
ஓகே கிரியேட் பண்ணது ஜி கிரியேட் பண்ணி அந்த டேட்டா இன்செர்ட் பண்ணிடுச்சு DFS-LS போட்டு டைரக்டிவ் இப்படி போட்டு ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் தான் க்ரியேட் பண்ணியிருக்கு இது வந்து சப்போர்ட்டிங் சக்ஸஸ் ஃபைல் இது ஃபைல் கிடையாது ஜீரோ பைட்ஸ் இருக்கு பாருங்கள் ஸோ இது ஒரே ஒரு ஃபைல் தான் இந்த ஒரு ஃபைலுக்குள்ள டோட்டல் அந்த 12,000 ரெக்கார்ட்ஸ் இந்த ரிட்ரை பண்ணியிருக்கோம் அந்த இன்ஃபர்மேஷன் லாஸ்ட்டில் தரும் ஸோ இவ்வளோ ரெக்கார்ட் ரிட்ரை பண்ணியிருக்கன்றது ஸோ அந்த ரெக்கார்ட் ஃபுல்லாமே இல்லை சிங்கிள் ஃபைல் இப்போ க்ரியேட் பண்ணி லோட் பண்ணி இது வரைக்கும் புரியுதுங்களா இதில் ஏதாவது க்வெஸ்சன் இருக்கா கழிச்சு ஒரு 2000 ரெக்கார்ட்ஸ் இன்கிரிமெண்ட் ஆகுது இப்ப அந்த மாதிரி ஆகும்போது இப்ப நீங்க ஜாபா ஸ்கெட்யூல் பண்ணீங்கன்னா திரும்பவும் வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபெச் பண்ணி இங்க லோட் பண்ணுமா இல்லைன்னா வந்துட்டு அந்த 2000 வரைக்கும் ஃபெச் பண்ணி இங்க அப்பன் பண்ணி விடுற மாதிரி இருக்குமா ஜி அதுதான் இன்கிரிமெண்டல் ஜாப் அப்படின்வாங்க அது நாளைக்கு நாம பார்க்கலாம் ஓ சாரி அதெல்லாம் இருக்கு ஆக்சுவலா அதுதான் ப்ராப்ளம் சினாரியோவே நாம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்ங்கிறது எனக்கு ஏதாவது க்வெஸ்சன் இருக்குங்களா இப்போ நம்ம உங்க சாரி ரியல் டைம்ல வந்து நம்ம மோஸ்ட்லி இம்போர்ட் தான பண்றோம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம் எக்ஸ்போர்ட்லாம் ரொம்ப ரேர் பண்றதே கிடையாது ஓகே இம்போர்ட் தான் மோஸ்ட்லி நம்ம எல்லாமே பண்ணுவோம் டேட்டா மைக்ரேஷன் தான பண்றோம் எக்ஸ்போர்ட் பண்ண முடியுன்றதுக்கு அவங்களா கொடுக்கிறது மத்தபடி யாரும் அதிகமா எக்ஸ்போர்ட் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க சோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்காச்சு இல்ல நான் இதான் யூஸ் பண்றோமா நம்ம மோஸ்ட்லி இப்போதைக்கு தான் யூஸ் பண்றாங்க இதுவும் யூஸ் பண்றாங்க இப்ப புதுசு புதுசா வந்துட்டு இருக்கு ஸ்பார்க்லயும் பண்ண முடியும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஸ்பார்க் வர்றதுக்கு முன்னாடி ஸ்கூப் நல்ல ஃபேமஸா இருந்துச்சு இப்ப ஸ்கூப்ப வந்து ஸ்பார்க்ல வந்து சாரி ஸ்பார்க் வந்ததுக்கு அப்புறமா ஸ்கூப் அதிகமாக யூஸ் பண்றது சிங்கிள் ஆப்ரேஷன் தான் மோஸ்ட்லி எல்லாமே பண்றாங்க கண்டினியூஸ் மைக்ரேஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க ஸோ அதுலேருந்து அது மைக்ரேட் பண்ணிட்டே தான் இருக்கு எக்ஸிஸ்டிங் ஜாபா வச்சிருக்கிறது எல்லாமே ஸ்கூப்ல தான் இன்னும் ரன் ஆயிட்டு புதுசா பண்றவங்க ஒன் டைம் ஆப்ரேஷன் மைக்ரேஷன் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் எஃபிஷியன்சி இருக்கும் ஏன்னா வந்து மேப் ரெடியூஸ் ஒர்க் பண்ணது இல்ல அங்க வந்து மேப் ரெடியூஸ்ல எதுவுமே கிடையாது டைரக்டா வந்து இன் மெமரி அனாலிட்டிக்ஸ்ல ஃபாஸ்டா டேட்டா மைக்ரேட் பண்ணிட்டு நம்ம ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்ப கண்டினியூஸா வந்து இப்ப தேவை அப்படின்ற பட்சத்துல ஸ்டில் ஸ்கூப் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல வரீங்க ஸ்கூப் இருக்கு டேலண்ட்னு ஒரு டூல் இருக்கு அதுவும் ஆல்டர்னேட்டிவ் டூல் தான் அதையும் யூஸ் பண்ணுவாங்க நைஃபைன் ஒரு டூல் இருக்கு அதையும் யூஸ் பண்ணலாம் இப்ப இப்ப இது பார்த்துக்கிட்டா ஐ மீன் ஸ்கூப் கொஞ்சம் ஃபெமிலியரைஸ் ஆயிட்டோம்னா அந்த அடுத்தடுத்த சிமிலர் டூல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்குமா ஜி இல்லைன்னா ஓரளவுக்கு ஓகேவா இருக்குமா ஜி சிமிலர் டூல்னா எது சொல்றீங்க இப்ப நீங்க சொன்னீங்களா ஸ்கூப் ஆல்டர்னேட் வந்துட்டு ஒரு ரெண்டு டூல் சொன்னீங்க டாலன்ல வந்து ஃப்ரண்ட் எண்ட் ஜஸ்ட் ETL டூல் மாதிரி இருக்கும் ஓ ஓகே ஜஸ்ட் டாஸ்க் னு பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸ் எடுத்து போட்டு நீங்க கனெக்டிவிட்டி கொடுக்கும்போது பைப்லைன் கிரியேட் பண்ணும் சோ அதுக்கு இதுக்கு டிஃபரண்ட் இருக்கு இது குவரி பேஸ்ட்ல ஆபரேட் பண்றது ஓகே பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் குயிக்கா பண்ணிக்கலாம் அப்படிதானே ஆமா ஜி ஓகே சரிங்களா ஜஸ்ட் டேட்டா மைக்ரேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா பிக் டேட்டால ஸ்கூப் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதனால எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஸ்கூப் என்னன்றது மீதி எல்லாமே ரீசன்ட் டூல்ஸ் ஜி ஒரு நிமிஷம் அந்த ஸ்கூப் கமெண்ட் பண்ணுவோம் ஒரே ஒரு செகண்ட்
அந்த டெக்ஸ்ட் நோட் பேட். ஓகே, இப்போ இங்க வந்து JDBC MySQL அப்புறமா கோலன் லோக்கல் ஹோஸ்ட் டேட்டாபேஸ் மென்ஷன் பண்ணிருக்கங்களே ஜி. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா MySQL வந்து நம்ம ஐ மீன் இன்டர்னலாவே இந்த மெஷின்லயே இருக்கிறதுனால லோக்கல் ஹோஸ்ட். இப்போ வேற மெஷின் இருந்ததுன்னா அந்த ஐபி அட்ரஸோ இல்ல அந்த மெஷின் நேமோ கொடுக்கற மாதிரி இருக்கும். கரெக்ட். அது வந்து மெஷினோட கிடையாது, RDBMSோட ஹோஸ்ட். ஆமா, அந்த சர்வர் அப்படி சொல்லிக்கலாம். கரெக்ட்டா, சர்வரோட அந்த ஹோஸ்ட் டீடைல் அங்க தரணும். ஓகே, இப்போ வந்து இதே மாதிரி வந்துட்டு இந்த டார்கெட் டைரக்டரியின் குடுக்குறீங்களா, யூசர் கிளவுட் ஆஃப் ஸ்கூப் இம்போர்ட் கஸ்டமர். இதையும் வந்துட்டு இந்த மாதிரி ரெஃபர் பண்ண முடியுமா, HTTPயோ இல்ல சம்திங் போட்டு இல்ல HDFS போட்டு ரெஃபர் பண்ண முடியுமா, வேற எங்கயாச்சும் இருந்ததுனா? இல்ல, எனக்கு புரியல, க்வெஸ்சன் ரிபீட் பண்ணுங்க. இல்ல, இப்போ இந்த கமெண்ட வந்துட்டு நம்ம வந்து எங்க ரன் பண்றோம்னா MySQL எங்க இருக்குது, பிளஸ் டார்கெட் டைரக்டரி எங்க? சார், ஒரே ஒரு நிமிஷம் ஜி, சாரி. சரி, ஓகே, வேற எனி அதர் க்வெஸ்சன், மத்தவங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஆ ஜி, இப்போ நீங்க சொன்னீங்க ஸ்பார்க் வந்து இதோட எஃபிஷியன்ட்னு சொன்னீங்க, ஏனா இன் மெமரியில யூஸ் பண்றது அப்படின்னு சொன்னீங்க. ஓகே, அப்போ சப்போஸ் இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்டா எப்படி ஆன்சர் பண்றது? வை நாட் லைக் ஸ்கூப்பே யூஸ் பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன் கேட்டா ஸ்கூப்க்கு அட்வான்டேஜஸ் நம்ம என்ன சொல்றது ஸ்பார்க் கம்பேர் பண்ணும்போது? அதான் அவர் சொல்ற மாதிரி இன்கிரிமெண்டல் இம்போர்ட்ஸ் ஆபரேஷன்ஸ் பண்ணலாம். அது ஜஸ்ட் சிம்பிளிஃபைட் தானே. இப்போ நீங்க கண்டினியூஸ் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டீங்கன்னீங்களே ஸ்கூப் வச்சு நம்ம பண்ணிட்டு போயிடுவோம். இதே ஸ்பார்க்லாம் நீங்க உட்காந்து கொரி டெவலப் பண்ணும், கோட் டெவலப் பண்ணும், சம்திங் எரர்னா உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக ஃபெயிலியர் ஆகும். எனக்கு வந்து சின்டெக்ஸ்ல வெரிஃபை பண்ணுவேன், ஸோ ஜென்ரிக் என்னால் பண்ண முடியுது, எக்ஸ்பெக்டட் அவுட்கம் டைரக்டாகவே எடுக்க முடியுது. ஸோ இதெல்லாமே நம்ம சொல்லலாம். அவன் ஏன் யூஸ் பண்ணுன்ற மாதிரி க்வெஸ்சன்லாம் கேட்க மாட்டான். ஸ்கூப் தெரியும்னா என்ன மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் க்வெஸ்சன் வரும். ஓகே சரிங்களா. ஏன்னா ஸ்பார்க் பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக்ஸ் மெயினாக யூஸ் பண்ணுவோம், மைக்ரேஷன் யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் சொல்கிற சினாரி எப்படின்னா ஒன் டைம் ஆக்டிவிட்டி இருக்குல்ல, டோட்டல் டேட்டாவும் மைக்ரேட் பண்ணிட்டு அதை வச்சு அனாலிட்டிக்ஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்றப்ப ஸ்பார்க்ல பண்ணுவாங்க. ஸோ அதுதான் மெயினாக டிஃப்ரென்ஸ். ஏன்னா ஸ்பார்க் அவ்வளோ காஸ்ட் கொடுத்து அவ்வளோ ரேம் கொடுத்து வாங்கிட்டு இந்த மைக்ரேஷன் அவங்க யூஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப கம்மி தான். ஜி, வேற ஏதாவது க்வெஸ்சன் இருக்கா? ஜி, அப்புறம் இதுக்கப்புறம் அந்த இன்க்ரிமெண்டல் பார்த்துட்டு அப்புறம் ஸ்பார்க் போயிடலாம்ல? ஆ, போகலாம். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க, இன்க்ரிமெண்டல் பார்க்கலாம். அப்புறம் அவர் கேட்ட மாதிரி இது கொரி இருக்கு, கொரி பேஸ்ட் எப்படி நம்ம டேட்டா ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்றது. ஸோ ஒரு எப்படி சொல்றது, எல்லாமே வந்து டேபிளாக கொடுத்துருக்கோம், எனக்கு ரெண்டு காலம் மட்டும் எடுக்கணும், செலக்ட் அந்த காலம் கொடுத்து ஃப்ரம் டேபிள் கொடுத்தா அந்த அவுட் புட் வரும், அதை எப்படி எடுக்கலான்றது பார்க்கலாம். ஸ்டோர் ப்ரொசீஜர் வாட் எவர், ஸோ அது பார்க்கலாம். அப்புறம் ஜாபு பார்க்கணும். ஸோ ஸ்கூப்பில் ஜாபாக எப்படி ஒர்க் பண்ணுது பார்க்கணும். ஸ்கூப் ஜாப் பார்த்துட்டு இன்க்ரிமெண்டல் பார்ப்போம், அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் கிளியர் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஜாப் பார்த்துட்டோம், இது பார்த்துட்டோம், எக்ஸ்போர்ட் பார்க்கணும். சிங்கிள் பேப்பர் மல்டி பேப்பர் பார்த்துட்டோம். வேற என்ன பார்க்க வேண்டியது இருக்கு? அப்புறம் டிஃப்ரெண்ட் ஃபைல் ஃபார்மேட் இருக்கு. டிஃப்ரெண்ட் ஃபைல் ஃபார்மேட்ல எப்படி நம்ம டேட்டா ஆக்சஸ் பண்ண முடியுதுன்னு நம்ம பார்க்கலாம். அப்புறம் இம்போர்ட் ஆல் டேபிள்ஸ். டேட்டாபேஸாகவே எப்படி இம்போர்ட் பண்ணலாம், ஏன்னா கண்டினியூஸ் மைக்ரேஷன் போது மொத்த டைரக்டரியுமே தூக்கிட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே பார்க்கலாம். ஓகே, இது ஒரு அர்ஜென்டா பண்ணிடுச்சு, எல்லாமே ஹேண்ட்ஸ் ஆன் தான் அதில், அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஜி சாரி ஜி, நான் கேட்ட க்வெஸ்சன் திருப்பி கன்வியூ பண்ணிட்டோமா ஜி? ஆ, போங்க. இப்ப MySQL வந்துட்டு வேற ஒரு சர்வர்ல லொகேட் ஆயிருக்கு,
அதே மாதிரி வந்துட்டு இந்த டார்கெட் டைரக்டரின்னு சொல்லிட்டு யூசர் கிளவுட் ரா ஸ்கூப் இம்போர்ட் கஸ்டமர் கொடுக்குறீங்க ஜி. ஓகே, இந்த HDFS வந்து இந்த லோக்கல் மிஷின்ல இருக்கு ஓகேங்களா, லோக்கல் சர்வர்ல. ஓகே, இதுவும் வந்துட்டு வேற எங்கேயோ ரிசைட் ஆயிருக்கு அப்படின்ற இது பண்ணி பாயிண்ட் பண்ண முடியுமா ஜி? அது என்ன, நீங்க ஹோஸ்ட் கொடுத்துட்டு அதுல கனெக்டிவிட்டி கிளையண்ட் இன்க்ளூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும், நீங்க டேட்டா மைக்ரேட் பண்ணலாம். அது அந்த அந்த இது எப்படி வரும், HDFS லோக்கல் ஹோஸ்ட்னு வருமா இல்லனா எப்படி ஜி இருக்கும்? அந்த லோக்கல் ஹோஸ்ட்ங்கிறது நீங்க வந்து இங்க நீங்க எதுக்கு தரீங்க, அதாவது ஹடூப்போட லோக்கல் ஹோஸ்ட் வந்து லொகேட் பண்ணி தரணும்ன்றீங்க கரெக்டா? ஆமா, சோ அது ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஹடூப் உங்களுக்கு ஆக்சஸ் இருந்தாலே நீங்க மல்டிபிள் ஹடூப் யூஸ் பண்ண மாட்டீங்க, மல்டிபிள் கிளஸ்டர்ல நீங்க யூஸ் பண்ணுங்க, சிங்கிள் கிளஸ்டர் தான் யூஸ் பண்ணுவீங்க. அங்கேயும் அவங்களே ஹோஸ்ட் தருவாங்க. அதுல நீங்க சொல்ற மாதிரி HDFS கோலன் போட்டு ஹோஸ்ட் நேம், அதாவது ஹோஸ்ட் நேம்னா ஹோஸ்ட் நேம் மாதிரி வராது, நேம் நோடு டேட்டா நோடு நம்ம போட்டு டேட்டா நோட் 1, 2, 3 நம்ம போட்டு ஒரு ஹோஸ்ட் கிரியேட் பண்ணிருப்பாங்க. அந்த ஹோஸ்ட் நேம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டைரக்டரி கொடுக்குற மாதிரி வரும். ஓகே சார், ஸோ அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா டேட்டா ஆக்சஸ் பண்ணலாம், அதுக்குள்ளே நீங்கள் லோட் பண்ணலாம். ஓகே சரிங்களா? பட் ஆனால் என்ன ப்ராப்ளம்னா உங்களுக்கு வந்து இந்த அக்சஸிபிலிட்டி உங்களுக்கு இருக்கணும். ஆமாம் கரெக்ட், மைசிக்கோட டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உங்களுக்கு இல்லாமல் இருக்கணும், அப்போதான் உங்களை டேட்டா ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ எந்த மிஷின்ல இருந்து அதை கனெக்ட் பண்றாங்களோ இந்த மிஷினோட ஐபியை வந்து அவங்க வந்து போர்ட்ல ஐ மீன் ஃபயர்வால்ல ஓபன் பண்ணிருக்கணும் அந்த மாதிரி சொல்றீங்க. ஆமா கரெக்ட். ஓகே, எல்லா குவெரி ஷூட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபயர்வால் ஆக்சஸ் இல்ல, பெர்மிஷன் இல்லன்னு த்ரோ பண்றோம். ஓகே சார், சரிங்களா? எஸ் எனி अदर क्वेश्चन? ஜி நோ டவுட் ஜி, இப்போ இந்த கமெண்ட் சாரி கேளு கேளு, இந்த இது வந்துட்டு பைத்தான் யூஸ் பண்ணியும் இந்த இந்த கமெண்ட்ஸ்லாம் ஷூட் பண்ணலாமா ஜி? அதான் ஃப்ரீ ஃபார்ம் கோரிங்கா? பைத்தான் யூஸ் பண்ணியா இந்த கமெண்டா? இந்த மேலே இப்போ நாலு கமெண்ட் சொல்லிருக்கீங்களா ஜி, லிஸ்ட் டேட்டாபேஸ் டேபிள் அப்புறம் இம்போர்ட் பண்றதெல்லாம். ஓகே சொல்லுங்க. இப்போ பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியும் இது பண்ணலாமான்னு கேட்குறேன். ப்ரோக்ராமிங்ல இருந்து லினக்ஸ் என்வரன்மென்ட் ஹிட் பண்ற கமாண்ட் இருக்கு, அதை நீங்க யூஸ் பண்ணி பண்ணலாம். சிஸ் ப்ராசஸ் பண்ணுங்க. ஓகே, சோ அதை யூஸ் பண்ணி சிஸ்டம் கமாண்டா நீங்க அடிக்கும்போது பேக் எண்ட்ல சிஸ்டம் கமாண்டா ரன் பண்றோம். நாம என்னதான் பண்ணாலும் சரி HDFS இங்க தான் போடுறோம், ஸ்கூப் இம்போர்ட் இங்க தான் போடுறோம், இது சிஸ்டம் கமாண்டா வர்க் ஆகுது இல்ல? சரி ஜி. ஓகே, சோ இது கமாண்ட் ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து ஸ்கூப் சர்வர் அனலைஸ் பண்ணி ஸ்ட்ரைஸ் பண்ணுது. ஃபர்ஸ்ட் இந்த கீவேர்ட் ஸ்கூப் நீங்க கொடுத்தாலே ஸ்கூப் சர்வர் போய்டும். நம்ம இப்போ ஸ்பார்க்ல வந்து நம்ம பைத்தான் தான் யூஸ் பண்ண போறோம் ஜி, இல்ல நம்ம ஸ்காலா வந்து இல்ல? அது பீப்பிள் கன்வீனியன்ட், நீங்க உங்க பேட்ச்க்கு எது வேணும் சொல்லுங்க. நீங்க பைத்தான் பார்த்தாலும் ஓகே, ஸ்காலா பார்த்தாலும் ஓகே. நீங்க வீடியோஸ் நான் இதை பாத்துக்கிறேன் இதுல போலாம் அப்படின்னு நீங்க சஜஸ்ட் பண்ணா அதெல்லாம் எடுத்துறேன். ஐ ஹவ் ஆப்ட் இன் போத், ஸோ அதனால அது எனக்கு ப்ராப்ளம் இல்லை. பட் உங்க டீம்ல நீங்க டிசைட் பண்ணிட்டு சொல்றது பெஸ்ட். உங்களுக்கு ஒவ்வொரு தாட் இருக்கும். ML டெவலப்பர்ஸ் எல்லாமே வந்து பைத்தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, டேட்டா இன்ஜினியரிங் மட்டும் பார்க்குறவங்க ஸ்காலா ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் மெயினான டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்குமே இருக்கிறது. ஸோ நீங்கள் எதுன்றது ஒரு பேட்சுக்கு ஏதாவது ஒன்று தான் போகலாம், அதை கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சரிங்களா? நீங்கள் இது ப்ரிஃபர்னா நீங்கள் அதை அப்படியே நீங்கள் வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள், ஏதாவது ஒப்பீனியன் இருக்கா இல்லைன்னு வேணால் கேட்டு. மற்றவங்களுக்கு எது ஓகே ஜி? அதர்ஸ் கண்ணாஜி காலங்களா பைத்தன்
இல்ல ஜி, நான் வந்துட்டு பைத்தான் தான். ஏன் வந்து பைத்தான்னா அது வந்து ரொம்ப கொஞ்சம் ஈஸியா இருக்கும் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. ஸோ நம்ம நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லா ஸ்பார்க் ஃப்ரேம் ஒர்க் எப்படி இருக்கு அந்த விஷயத்துக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் ரேதர் தென் ப்ரோக்ராமிங். அதனால தான் ஜி பைத்தான். இல்ல ஒவ்வொருத்தவங்களும் டிஃப்ரெண்ட் ஒபினியன் இருக்கும். இல்ல இல்ல அதான் அவங்க கரெக்ட் பேஸ்ட் அப் ஆன் இதுதான் ஜி. மோஸ்ட்லி யாரு எது சஜஸ்ட் பண்ணீங்களோ அதில் நான் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரெண்டுத்துலையுமே எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஸோ அதனால என்ன ஹேண்டில் பண்ண முடியும். நான் கிளவுடர் சர்டிஃபிகேஷன் முடிச்சது பார்த்தீங்கன்னா ஸ்காலால் தான் முதல்ல முடித்தேன். அப்புறம் நான் மைக்ரேட் பண்ணிக்கிட்டேன், எனக்கு பைத்தன் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால நான் சொல்கிறேன். பட் எனி திங் ஐ எம் ஃபைன். இப்போ இந்த சொல்லுங்க ஜி. ஸோ இப்போ இந்த ஸ்காலா பைத்தான் சாரி பைத்தான் இதில் வந்து இப்போ நம்ம கிளாஸ் கான்செப்ட்லாம் யூஸ் பண்ணுவோமா? இப்போ ஸ்பார்க் அப்ளிகேஷன் இல்லை ஜாப் கோட் கோட் பண்ணுறதுக்கு கிளாஸ் கிளாஸ் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அது ஒரிஜினல் ப்ராஜெக்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப கிளாஸ் இல்லாமல் உங்களால் பண்ண முடியாது. இங்கே வந்து ஸ்பார்க் மட்டும் ரன் பண்ணுறதுக்கு கிளாஸ் தேவைப்படாது. ஸ்பார்க்கோட இன்டகிரேஷன் இருக்கும்ல, எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்பார்க் ஜாப் நீங்கள் ரன் பண்ணீங்க அதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்க ஒரு மாடல்ஸாக இருக்குது. அந்த மாடல்ஸை கால் பண்ணி எடுத்துகிட்டு அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்பார்க் ஃபங்க்ஷன் ரன் பண்ணணும். அந்த மாதிரி டிபெண்டன்சிலாம் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பார்க் ஜாப் எழுதி வச்சுருப்பாங்க. ஒன்று இந்த சஜஷன்ஸில் வந்து ஒரு மாடலை கால் பண்ணி பார்ப்பாங்க, இது கரெக்டாக இருந்தால் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுவாங்க. ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு அதுக்குள்ளே ஸ்பார்க் ஜாபை எக்ஸிக்யூட் பண்ணும், இல்லைனா இதை எக்ஸிக்யூட் பண்ண, அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அது ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஹூப்ஸ் கான்செப்ட் பேசிக்ஸ் அப்படி இருக்கும். அந்த பைத்தன் வீடியோஸ் நான் பேசிக்ஸ் ஹூப்ஸ் அப்படி கவர் பண்ணியிருப்போம் பாருங்க. ஓகே ஓகே. அது ஐ திங்க் என்னோட செஷன் தான் நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. சரிங்களா ஓகே ஜி. நீங்கள் ஏதாச்சும் பிபிடி அந்த மாதிரி எதனா ஷேர் பண்ணியிருக்கீங்களா ஜி? நான் அதை நோட் பண்ணுறேன். ஸோ நம்மளோட இதில் வந்து நான் நோட் பண்ணி விடுறேன் எல்லாத்தையும் எடுக்கிறேன். மெயினாக பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் தான் நம்ம என்ன பேசுகிறோமோ அதுதான் மெயினாக இருக்கும். நான் என்ன ஸ்லைட்ஸ் இருக்கு நான் கொடுத்துறேன். ஓகே இல்லை ஷேர் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க ஜி. இல்லை நான் கொடுத்துறேன். சரி எதுவும் க்வெஸ்சன் இல்லைல்ல? இஃப் நோ க்வெஸ்சன் வி கேன் வைண்ட் அப் தி செஷன் டுடே. இல்லை ஜி. அதர்ஸ்? ராஜேஷ், சிவா, சுதர்சன், சிவா, ரெண்டு சிவா இருக்காங்க. நோ ஜி. சரி அது நான் தான் ஜி. எனக்கு இது இல்லை, மைக்ரோஃபோன் இல்லை, அதான் ஒன்று ஃபோனில் இன்னொன்று லேப்டாப். இல்லை இல்லை ப்ராப்ளம் இல்லை, நான் கேட்டேன். அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் எனக்கு வந்து அதர் ஒப்பீனியனுக்காக நான் கேட்குறேன், வேறு எதுவும் இல்லை. இல்லை இல்லை ஜி, சுதர்சன். ஓகே ஜி, தேங்க்யூ. ஓகே ஜி. Thank you. Thanks.